வணக்கம். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளின் தொகுப்பை தற்போது காண்போம். 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கோவை ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கோவை கிழக்கு மாநகர அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட செயலாளர் RS தனபால், கோவை மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் பிரேம், கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரீமியர் செல்வம், கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அட்வொகேட் ராஜேந்திரன், கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் நித்யானந்தன், கோவை மேற்கு மாவட்ட செயலாளர் KS குழந்தைவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். கோவை கிழக்கு மாநகர் 27வது வார்டுக்கு உட்பட்ட சின்னம்பேடம்பட்டி டு துடியலூர் சாலை ஆசிரியர் காலனி முதல் CMS கல்லூரி செல்லும் மெயின் ரோடு மின் விளக்குகள் எரியவில்லை. இதனால் இவ்வழியே செல்லும் வாகனங்கள் மற்றும் நடந்து செல்வோர் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கும் நிலை. எனவே இதனை சரி செய்து கொடுக்குமாறு பொதுமக்கள் மாநகர IT விங் செயலாளர் மணிகண்டனிடம் கூறியதன் மூலம் மாநகர இணை செயலாளர் ரமேஷ் என்கிற மயூரநாதன் அளித்த புகாரின் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் மாநகராட்சி அதிகாரி AE முத்துக்குமார் அவர்கள் அதனை சரி செய்து கொடுத்தும் மின் விளக்கு இல்லாத கம்பங்களில் புதிய மின்விளக்கு அமைத்து கொடுத்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவித்தனர். விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெற கோரி டெல்லியில் நடைபெறும் விவசாயிகளின் மாம்பெரும் போராட்டத்திற்கு ஆதரவாக சுல்தான்பேட்டையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கோவை மேற்கு மண்டல இளைஞரணி செயலாளர் வி பெரியசாமி தலைமையில் கட்சி நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனரும் பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாரிவேந்தர் அவர்களின் மகள் வழி பேரனின் திருமண வரவேற்பு விழாவில் பொது செயலாளர் ER ஈஸ்வரன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். டெல்லியில் விவசாய சட்டத்தை எதிர்த்து போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக உடுமலையில் நடைபெற்ற அனைத்து கட்சி ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் கொங்கு என் ரவீந்திரன், மாவட்ட செயலாளர் சி ரகுபதி ராகவன், மாவட்ட விவசாயிகள் அணி செயலாளர் சிவகுமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோவை கிழக்கு மாநகர் 7வது பகுதி குறிச்சி மகளிர் அணி மாதாந்திர ஆலோசனை கூட்டம் நேற்று மாநகர துணை செயலாளர் நடராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் 7வது பகுதி செயலாளர் கார்த்தி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்தில் 7வது பகுதி பொருளாளர் விஜயகுமார், 7வது பகுதி துணை செயலாளர் சுரீஷ்குமார், 7வது பகுதி மகளிர் அணி செயலாளர் கோமதி, 7வது பகுதி இளைஞர் அணி செயலாளர் காளிமுத்து, 7வது பகுதி இளைஞர் அணி துணை செயலாளர் சதீஷ், 7வது பகுதி வர்த்தக அணி செயலாளர் உதயகுமார், 97 வார்ட் கிளை செயலாளர் தனலட்சுமி, 100வது வார்ட் கிளை செயலாளர் சவிதா மற்றும் பகுதி பொறுப்பாளர் நந்தகுமார் மற்றும் பகுதி உறுப்பினர்கள் குமாரசாமி, பாலமுருகன் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் கொடிக்கம்பம் அமைத்தல், பூத் கமிட்டி நியமனம் செய்தல் உள்ளிட்டவை முடிவு செய்யப்பட்டது. உக்கடம் நியூ பில்டிங் அலாட்மெண்ட் பில்லுக்காடு கட்டிடத்தில் 20 குடும்பங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வீடுகளை ஒரே பகுதியில் குடியிருப்பதற்கு வசதியாக ஒதுக்கி கொடுக்குமாறு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்களிடம் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் RS தனபால் தலைமையில் மாநகர நிர்வாகிகளுடன் சென்று மனு கொடுத்தனர். ஈரோடு மலை மாவட்டம் அந்தியூர் வடக்கு ஒன்றியத்தின் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் எண்ணமங்கலம் புது மாரியம்மன் கோயில் திடலில் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஈரோடு மலை மாவட்ட இணை செயலாளர் டி கணபதி, வடக்கு ஒன்றிய செயலாளர் சவுந்தர் மற்றும் இளைஞரணி செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கரூர் மேற்கு மாவட்டம் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் ஸ்ரீசக்தி கோச்சில் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் மீனாட்சி ரமேஷ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். மண்டல இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் வரவேற்புரையாற்றினார்.
மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக் மற்றும் முருகேசன் முன்னிலை வகித்தனர். மாநில துணை பொதுச் செயலாளர் சக்தி நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இக்கூட்டத்தில் வருகின்ற காலங்களில் இளைஞர் அணியினர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு இளைஞர் அணி பொறுப்பாளர்களுக்கும் இளைஞர் அணியினருக்கும் செயல்திட்டம் வழங்கப்பட்டது. மேலும் மேற்கு மாவட்டத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் சமுதாய பணியாற்ற தங்களை கட்சியில் இணைத்துக் கொண்டனர். நவம்பர் 30 அன்று நடைபெற்ற நாமக்கல் மேற்கு மாவட்டம் பள்ளிப்பாளையம் கிழக்கு ஒன்றிய ஆலோசனை கூட்டம் ஒருங்கிணைந்த ஒன்றிய தலைவர் ரெயின்போ பொன்னுசாமி தலைமையிலும் ஒன்றிய செயலாளர் கே பி குப்புசாமி முன்னிலையிலும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள், இளைஞர் அணியினர் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். டிசம்பர் 1 தேதி நடைபெற்ற கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட பொதுக்குழுவில் பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ.ஆர். ஈஸ்வரன் அவர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலம் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். அவரின் அறிவுறுத்துதலின்படி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள 9 ஒன்றியங்களும் கட்சியின் வளர்ச்சிக்கும் தேர்தல் காலத்தில் உறுதுணையாக பாடுபடவும் மாவட்ட தலைவர் அண்ணாதுரை அவர்களுக்கு கிருஷ்ணகிரி மேற்கு மற்றும் வடக்கு ஒன்றியங்கள், மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல் அவர்களுக்கு பர்கூர், மத்தூர் மற்றும் காவிரிப்பட்டினம் ஒன்றியங்கள், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கு ஊத்தங்கரை வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியங்கள் பொறுப்பாளர்களாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது. கோவை கிழக்கு மாநகர் 2 பகுதி கூட்டம் சரவணம்பட்டி அலுவலகத்தில் மாநகர செயலாளர் தனபால் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநகர இணை செயலாளர் ரமேஷ், மாநகர தலைமை நிலைய செயலாளர் வடிவேல், 2 பகுதி செயலாளர் அசோக்குமார், 40 வார்டு பொறுப்பாளர் மகேந்திரன் வர்மன், 2 பகுதி பொறுப்பாளர்கள் வேலுச்சாமி, கார்த்திகேயன் மற்றும் 2 பகுதி கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொரு கிளையிலும் பூத் கமிட்டி அமைப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. மேலும் 2 பகுதிக்கு ஐடி விங் செயலாளர் சஞ்சீவ் அவர்களை மாநகர கமிட்டிக்கு பரிந்துரைத்து பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் 28, 29, 40 வார்டு செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். நாமக்கல் மேற்கு மாவட்டம் எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றியம் போக்கம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட கள்ளுப்பாளையம் கிளையில் திண்ணை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் நதி எஸ் ராஜவேல் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். ஒன்றிய செயலாளர் மா கொங்கு மோகன், ஒன்றிய கொள்கை பரப்பு செயலாளர் ரமேஷ் கண்ணன், ஒன்றிய மாணவர் அணி செயலாளர் மணிவேல், ஊராட்சி செயலாளர் மயில்சாமி மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதேபோல் எலச்சிபாளையம் மேற்கு ஒன்றியம் போக்கம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சமுத்திரப்பாளையம் கிளையிலும் திண்ணை கூட்டம் நடைபெற்றது. இதில் கிளை செயலாளர் சேகர் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பவானி அந்தியூர் சட்டமன்ற ஆலோசனை கூட்டம் அந்தியூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மாநில பொறுப்பாளர் துரைராஜா கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் லோகநாதன், மாவட்ட துணை செயலாளர் கணபதி, மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் ராஜேந்திரன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் சித்தீஸ்வரன், அனைத்து ஒன்றிய செயலாளர்களும் தலைவர்களும், இளைஞரணி செயலாளர், மகளிர் அணி செயலாளரும், விவசாய அணி செயலாளரும் மற்றும் பொறுப்பாளரும் திரளாக கலந்து கொண்டனர். சுல்தான்பேட்டை காவல் நிலையத்தில் சுல்தான்பேட்டை ஒன்றியத்தில் உள்ள சில பகுதிகள் நெகமம் காவல் நிலையம் கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. அவை அனைத்து பகுதிகளும் சுல்தான்பேட்டை காவல் நிலையத்துடன் இணைக்கப்பட்டது. அதற்கான விழாவில் கலந்து கொள்ள வருகை புரிந்த கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு அவர்களுக்கு கட்சியின் சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்த திமுக மாநில மகளிர் அணி செயலாளர் கனிமொழி எம்பி அவர்களுக்கு கட்சியின் சார்பாக சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் ஈரோடு மலை மாவட்ட செயலாளர் கே லோகநாதன், துணை செயலாளர் டி கணபதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். தர்மபுரி கிழக்கு மாவட்டம் மொரப்பூர் தெற்கு ஒன்றிய இளைஞர் அணி ஆலோசனை கூட்டம் ராமையம்பட்டியில் ஒன்றிய செயலாளர் செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் அவர்கள் கலந்து கொண்டார்.
இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கே செந்தில் முருகன், மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் சங்கர், இளைஞர் அணியினர் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். இதில் அந்த ஒன்றியத்திற்கு புதிதாக இளைஞரணி செயலாளராக அஜித் குமாரும் மகளிர் அணி செயலாளராக ஆர் மெய்யறிவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஈரோடு மேற்கு மாவட்டம் டிஎன் பாளையம் ஒன்றியம் இளைஞரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ், மாவட்ட கவுன்சிலர் பி பி தங்கவேல், மாவட்ட இளைஞரணி செயலாளர் செம்பன் வினோத், டிஎன் பாளையம் ஒன்றியம் இளைஞரணி சசிதரன் ரஞ்சித் பிரதாப், டிஎன் பாளையம் ஒன்றிய செயலாளர் விஜயகுமார், தலைவர் பொன்னம்பலம் மற்றும் கிளை ஒன்றிய பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழகம் மீட்போம் நேரலை நிகழ்ச்சியில் கட்சியின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கரைபுதூர் கொங்கு ராஜேந்திரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் அல்லாலபுர செந்தில்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.